ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஷ் குடில். இன்றைக்கி நம்ம ஃபிக் அண்ட் ஹனி குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு பேனில் அரை கப் தண்ணி விட்டுட்டு அதில் அத்திப்பழம் இருக்கு இல்லையா, காய வச்ச அத்திப்பழம், அதை வந்துட்டு ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது இந்த தண்ணியில் நல்லா குக் ஆகணும். நல்லா வெந்த பிறகு இதை மசித்து பாலோடு சேர்த்து குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம். இது வேகட்டும். அதே மாதிரி இன்னொரு பேனில் 2 கப் பால் எடுத்திருக்கேன். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவில் 2 டேபிள்ஸ்பூன் பால் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதை ஊற்றிக்கிறேன். கார்ன்ஃப்ளார் மாவு சேர்க்கறதுனால நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது கூட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம். 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். மில்க் மெய்டு எடுத்திருக்கேன். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்னஸ் வரணும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்மளோட அத்திப்பழம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம மசிச்சுட்டு இந்த பாலோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பிறகு ஆட் பண்ணணும். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம ஹனி ஆட் பண்ணுவோம். ஹனி வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துருக்கோம் அந்த மில்க் மெய்டு, அதுலேயே வந்துட்டு நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ ஹனி வந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது வந்து அந்த ஃப்ளேவருக்காக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பால் வந்து நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் விப்பிங் க்ரீம் பண்ணுற பவுடர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மசிச்சு வச்சுருக்க அத்திப்பழத்தை வந்துட்டு போட்டுக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ஜாரில் மாற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் இதை ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஜார் இல்லைனா வந்துட்டு நீங்கள் குல்ஃபி மோல்டு இருக்கும் இல்லையா, இந்த பானை மாதிரி, அந்த மாதிரி மட்கா குல்ஃபி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மோல்டில் கூட வச்சுட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஃப்ரீஸ் பண்ண பிறகு எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல குல்ஃபி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஃபிக் அண்ட் ஹனி குல்ஃபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரிஷ் குடில்.